ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது உங்களுக்கு விடுமுறை ஆச்சுன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் வைக்கலாம், எங்கேயாவது ஃபேமிலியாக பிக்னிக் போகலாம், இல்லாட்டி வேறு ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? யூ ஆல்வேஸ் பிளான் அவுட் அன் எக்ஸ்கர்ஷன் ஆர் அ ட்ரிப் டு சம் அதர் பிளேஸ் இல்லையா? யூ ஜஸ்ட் சார்ட் அவுட் எந்த ஊர்லாம் நல்லாயிருக்கும், எந்த இது மான்சூன் நல்லாயிருக்கும் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்கள் ஊருக்கு போவீங்க? ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து ஒரு பெரிய கும்பலுக்கு கும்பலாக போகிறதுனா ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அது முன்னாலேயே நீங்கள் புக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிற சென்டென்சஸ் என்னென்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே நீங்கள் மிக காமனாக கேட்கக்கூடிய சென்டென்சஸ் ஆர் க்வெஸ்டியன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு சீ அ ஃபியூ க்வெஸ்டியன்ஸ் அண்ட் அ ஃபியூ சென்டென்சஸ் ஸ்போக்கன் அட் அ ரயில்வே ஸ்டேஷன். தட் இஸ் வென் யூ பிளான் அவுட் அ ட்ரிப் வித் யுவர் ஃபேமிலி டு அ நெய்பரிங் பிளேஸ் லைக் மேபி ஊட்டி, மேபி கஷ்மீர், ஆர் எனி பிளேஸ், மேபி டெல்லி, Bombay, Mumbai. So when you plan out, you can easily take a trip on a nice train, isn't it? So when you go to a station, the commonly spoken sentences or commonly asked questions, I'm going to teach you now. Shall we see? Okay. This is at a railway station. After I teach you these sentences, we'll go on to sentences spoken in a train. Okay, let's see. Reservation Sorry, I'll write again. Reservation counter. Counter எங்கு உள்ளது? ரிசர்வேஷன் கவுண்டர் எங்கே உள்ளது? இப்போ நீங்கள் போய் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணணுன்னா ரிசர்வேஷன் கவுண்டரில் தான். ரிசர்வேஷன்னா முன்பதிவு கவுண்டர். ஓகே, முன்பதிவு, ரிசர்வேஷனா முன்பதிவு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒருத்தட்ட கேட்கணுன்னா இங்கிலீஷில் அதை எப்படி கேட்பீங்க? வேர் இஸ் the reservation counter? இதேதான் நீங்கள் இன்னொரு விதம் வழியிலையும் கேட்கலாம். ரொம்ப பொலைட்டாக ரொம்ப தாழ்மையோடு கேட்கணுன்னா could you please tell me where the reservation counter is? See, இரண்டு முறையில் நீங்கள் கேட்கலாம். வேர் இஸ் ரிசர்வேஷன் கவுண்டர் அப்படியும் கேட்கலாம், இல்லாட்டி could you please tell me where the reservation counter is?
யூ ஷுட் நாட் சே குட் யூ ப்ளீஸ் டெல் மீ வேர் இஸ் த ரிசர்வேஷன் கவுண்டர்னு சொல்லக்கூடாது. ஓகே, தட்ஸ் ராங் இங்கிலீஷ். குட் யூ டெல் மீ வேர் த ரிசர்வேஷன் கவுண்டர் இஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காமன்லி ஆஸ்ட் க்வெஸ்சன்ஸ். ஓகே, ரயில்வே அட்டவணை. எங்கே கிடைக்கும்? ரயில்வே அட்டவணை எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும்னா அது இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். வேர் கேன் ஐ கெட் த ரயில்வே டைம் டேபிள்? அட்டவணைன்னா என்னது? டைம் டேபிள். ரயில்வே அட்டவணைனா ரயில்வே டைம் டேபிள். ஸோ ரயில்வே அட்டவணை எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்னா வேர் கேன் ஐ கெட். வேர் கேன் ஐ கெட் த ரயில்வே டைம் டேபிள்? ஓகே, நெக்ஸ்ட். எந்த பிளாட்ஃபாரத்தில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆர் நிற்கும்ல வரும்? எந்த பிளாட்ஃபாரத்திற்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் வரும்? எந்த பிளாட்ஃபாரத்திற்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் வரும்? ஓகே, அதாவது ஒரு ஒரு ட்ரெயினும் ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் தான் வந்து நிற்கும் இல்லையா. அது எந்த பிளாட்ஃபார்ம்? இப்போ நிறையா இருக்கும், ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அதில் எதில் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் நிற்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் அங்கே போக முடியும். இல்லாட்டி இங்கே நிற்பீங்க, திடீர்னு அங்கே ட்ரெயின் வந்துடும் இல்லையா. ஸோ when you go to a railway station you should know to which platform a particular train would arrive. So neenga enna kekringa, endha platformathil sadapti express varum? Okay, shall we see the english la eppadi solradhen paakalam. To which platform or in which platform I'll say. In which platform would Sadapti Express arrive? Varumna arrive. Okay. நிற்கும்னா வேர் வில் இட் பி அப்படின்னு கேட்கணும். இப்போ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்த்திற்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் வரும்னு கேட்டாங்கன்னா இன் விச் பிளாட்ஃபார்ம் வுட் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அரைவ்? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வில் சி.
எந்த நேரத்தில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வரும்? எந்த நேரத்தில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னா, நீலகிரி எக்ஸ்பிரஸ் எங்கே போவோம்? நீலகிரி, நீலன்னா ப்ளூ, கிரின்னா மவுண்டன், ஸோ இட் இஸ் ப்ளூ மவுண்டன். ஓகே, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் தே யூஸ் டு கால் ஏர்லியர். இப்போ வந்து தமிழில் நம்மளுக்கு சரளமாக தெரிகிறனால நீலகிரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் கோஸ் டு ஊட்டி, குன்னூர், ஐ மீன் கொடைக்கானல், ஐம் சாரி, ஊட்டி இல்லை, மேட்டுப்பாளையம்க்கு போவோம். நீலகிரி எக்ஸ்பிரஸ் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போவோம், கோயம்புத்தூர் வழியாக போய் மேட்டுப்பாளையம். அண்ட் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் வி ஹாவ் டு டேக் அன் அதர் ட்ரெயின், காட் ட்ரெயின், ஆர் வி கேன் கோ பை கார் ஆர் பஸ் ஆர் வேன் டு ஊட்டி. ஓகே, நீலகிரி எக்ஸ்பிரஸ் அங்கே போவோம். சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து பெங்களூர், கோயம்புத்தூர், தெர் ஆர் சோ மெனி பிளேசஸ் தட் சதாப்தி எக்ஸ்பிரஸ் கோஸ் டு. ஓகே, எந்த நேரத்தில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வரும்? ஆட் வாட் டைம் வுட் நீலகிரி எக்ஸ்பிரஸ் arrive? At what time would Neelagiri, you can say, or Neelagiri Express arrive? At what time would Neelagiri Express arrive? Okay, this is how you should ask. Next one. இப்போ நீங்கள் கவுண்டரில் போய் ஒரு டிக்கெட் வாங்கணும். எனக்கு சாந்திகர் ஆர் வேகன்சி மும்பைக்கு ஓர் டிக்கெட் வேண்டும். இப்போ நான் கொடுத்துருக்க இடங்களுக்கு பதில், ட்ரெயினுக்கு பதில் நீங்கள் எந்த ட்ரெயின் உங்களுக்கு தேவையோ அதை போட்டுக்கலாம். சப்தகிரி, நீலகிரி, மும்பை, இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். எனக்கு மும்பைக்கு ஓர் டிக்கெட் வேண்டும் அப்படின்னு நீங்கள் போய் ரிசர்வேஷன் கவுண்டரில் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஸோ இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னு இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஐ வாண்ட் அ டிக்கெட் டு மும்பை. இப்போ இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாழ்மையாக கேட்காம, சாரி, நீங்கள் வந்து எனக்கு ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஒரு டிக்கெட் தர முடியுமா அப்படின்னு நீங்கள் எப்போவுமே பொலைட்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நிறையா சாதிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸும் அதுக்கு சொல்லித்தரப்புறேன். ஐ வுட் லைக் ஆர் அதுக்கு ஐ வுட் லைக்கே வேண்டாம், கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ டிக்கெட் டு மும்பை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ டிக்கெட் டு மும்பை
நீங்கள் வந்து ஒரு ப்ளீஸோ ஒரு தேங்க்யூவோ ஒரு சாரியோ சொல்கிறதுல எதுவுமே உங்களுக்கு உங்கள் சொத்தில் ஏதாவது குறைய போதா இல்லை இல்லையா. பட் இந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ ஆர் ஹெல்ட் இன் ஹை எஸ்டீம், அதாவது உங்கள் மதிப்பு ரொம்ப உயரும். சரி, இப்போ நீங்கள் வந்து எனக்கு மும்பைக்கு ஒரு டிக்கெட் வேண்டும்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க டிக்கெட் கொடுத்தோன்னா டிக்கெட் கவுண்டர்லேருந்து நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லுவீங்களா? சொன்னீங்கன்னா அது உங்கள் ரிஃபைன்மெண்ட்டை காட்டுது. நீங்கள் சொல்லலைன்னா அது எல்லோரும் அவருக்கு எதுக்கு நான் போய் டிக்கெட் கொடுக்குற ஒரு போய் தேங்க்யூ சொல்லணும். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது யார் அவர் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்தா தேங்க்யூன்னு சொல்லலாம். ஒரு ஹோட்டலில் ஒரு சர்வர் வந்து சர்வ் பண்ணும்போது தேங்க்யூ சொல்லலாம். நீங்கள் வந்து அவருடைய வேலையை அவர் செய்கிறார், நான் எதுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அது தப்பு. நீங்கள் வந்து தேங்க்யூன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய மனசில் அவங்க எவ்வளோ துக்கத்தில் இருக்கலாம், ஐயோ நம்மளை எவ்வளோ நன்றியோடு அவங்க தேங்க்யூ சொன்னாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். தட் இஸ் வென் யூ யூஸ் தீஸ் த்ரீ மேஜிக்கல் வேர்ட்ஸ் தேங்க்யூ ப்ளீஸ் அண்ட் சாரி, யூ மேக் தி அதர்ஸ் ஸோ ஹாப்பி. When you, when the server comes and waiter comes and serves food for you at a hotel, or when a conductor gives you a ticket at the counter or in a bus, you should say thank you. Or somebody opens the door for you, say thank you. That would make a lot of difference to the other person. Okay, now shall we see these sentences that are spoken or asked in a railway station. Reservation counter எங்கு உள்ளது? Where is the reservation counter? Could you please tell me where the reservation counter is? So this, the second sentence will be a very polite sentence. Could you please tell me where the reservation counter is? Next one. Railway attavanai enge kidaikum? Where can I get the railway timetable? Please, you can add if you want. Where can I get the railway timetable, please? Or please tell me where I can get. Okay, and the where can I learn? Please tell me where I can get the railway timetable. அப்படியும் நீங்கள் கேட்கலாம். எந்த பிளாட்ஃபாரத்தில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் வரும்? In which platform would சதாப்தி எக்ஸ்பிரஸ் arrive? In which platform would சதாப்தி எக்ஸ்பிரஸ் arrive? எந்த நேரத்தில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வரும்? At what time would Nilgiri Express arrive? You can say what time, come and varum na, come and use pannonla, the train arrives, okay? At what time would Nilgiri Express arrive? Next one. எனக்கு மும்பைக்கு ஓர் டிக்கெட் வேண்டும். I want a ticket to Mumbai. So in a very pleasant way, in a very polite way, you can ask a question like this. Can you please give me a ticket to Mumbai? Mumbai? Or can you give me a ticket to Mumbai, please? So please use all these words, please and thank you and sorry. Always remember to use them. So we'll just see only the English sentences. Where is the reservation counter? Could you please tell me where the reservation counter is? Where can I get the railway timetable? In which platform would Shatabdi Express arrive? At what time would Nilgiri Express arrive? I want a ticket to Mumbai. Can you please give me a ticket to Mumbai? So practice all these sentences well
And when you go to a railway station, hereafter, you need not be afraid, you need not feel diffident. With great confidence, you can go and speak out all these sentences at a railway station.